2024 மக்களவைத் தேர்தலில் 1100 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் நகைகளை வருமான வரித்துறை பறிமுதல் செய்தது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி மார்ச் 16 அறிவிக்கப்பட்டது. அன்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இந்த நிலையில் கடந்த 2019 தேர்தலின் போது கைப்பற்றப்பட்ட 390 கோடி ரூபாயோடு ஒப்பிடும்போது கைப்பற்றப்பட்ட தொகை 182 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. அதிக தொகை பறிமுதல் செய்யப்பட்ட பட்டியலில் டெல்லி மற்றும் கர்நாடக மாநிலங்கள் முதலிடத்தில் உள்ளன. அங்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் மற்றும் நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. 150 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது.